சந்திப்பதில் மிச்ச மகிழ்ச்சி. கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் ஜிஎஸ் லோஞ்சிங் 2023 மன்னிக்க வேண்டும். ஊடக அனுசரணையாக மெஹராஜ் டிவி ஸ்போன்சர் ஆஃப் சிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் கல்முனை கட்டாளில் மிக பிரபல்யமான கிரிக்கெட் டீமாக கருதுகின்றார்கள். பல கப்புகள் வாங்கியிருக்கிறார்கள். அதுபோல் கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் பொருளாளர் எஸ்எல்எம் அபராத் அவர்கள் கழக சம்பந்தமான இதை கொஞ்சம் கூறலாம் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கல்முனை கிரிக்கெட் கிளப் தனது முதலாவது வருட பூர்த்தியினை முன்னிட்டு 3வது ஜேசி லோஞ்சிங் செரிமோனி இன்று அறிமுகம் செய்ய உள்ளது. இது கடந்த ஒரு வருட காலத்தில் மிக பல சாதனைகளை புரிந்துள்ளது. அதில் 2-3 டோர்னமெண்ட்களும் வின் பண்ணியுள்ளது. இவ்வாறு ஒரு புகழ்பெற்ற நிலையில் உள்ள இந்த நிலைமையில் தனது 3வது ஜேசி லோஞ்சிங் செரிமனியை இன்று அறிமுகம் செய்ய உள்ளது. நிகழ்வின் முதலாவது அம்சமாக அணியின் அறிமுக விழாவை சொல்வதற்காக அணியின் செயலாளர் எஸ்எம் சஹி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அணியின் செயலாளர் என்ற அடிப்படையில் கழக உறுப்பினர்களையும் ஃபேஸ்புக் நேரலையினூடாக எமது இந்நிகழ்வை கண்காணித்து கொண்டிருக்கும் ரசிகர்களையும் இந்நிகழ்வுக்கு அழைத்தவனாக, அணியின் செயலாளர் என்ற அடிப்படையில் அணியின் கடந்து வந்த பாதை சம்பந்தமாக சிறிது உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். அணியானது இன்று சரியாக ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த ஆடை அறிமுக விழாவை நடாத்தி கொண்டிருக்கின்றது. கடந்து வந்த பாதை என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் எமது அணியானது பல இன்னல்களையும் சிக்கல்களையும் எதிர்நோக்கினாலும், தற்காலங்களில் எமது அணியானது பல வெற்றி வகைகளை சூடி தற்பொழுது கத்தார் மண்ணில் மிகவும் ஒரு பிரபலமான அணியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எமது அணியானது பல சுற்றுக்களில், அதாவது டோர்னமெண்ட்களில் பல ட்ரோபிகளையும் வின் பண்ணியுள்ளது. அது உங்கள் முன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது நீங்கள் இங்கே காணலாம். எமது கேசிசி அணியானது விளையாட்டோடு மாத்திரம் நின்று விடாமல் எதிர்காலங்களில் இன்னும் பல நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்காக பல திட்டங்களை தொகுத்து வந்துள்ளது. அதாவது கத்தார் மண்ணில் மட்டுமல்லாமல் கல்முனை மண்ணிலும் எமது அணியின் ஒரு உப பிரிவை ஆரம்பம் செய்து, கத்தாரில் மாத்திரமல்லாமல் கல்முனையிலும் பல சமூக சேவைகளை செய்வதற்கு பல திட்டங்களை வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கத்தாரில் மாத்திரமல்லாமல் கல்முனையிலும் பல சேவைகளை செய்வதற்கு எமது அணியில் உள்ள ஆலணியுடன் இன்னும் பல ஆலணிகளை சேர்ப்பதற்கு பல திட்டங்களை வைத்துள்ளது. தொடர்ந்து இந்நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக அணியின் பொருளாளர் அஃப்ராத் அவர்களை அழைக்கின்றேன். அணியின் அறிமுக உரையை நிகழ்த்தி சென்ற அணியின் செயலாளர் எஸ்எம் சஹி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நிகழ்வின் அடுத்த அம்சமாக எமது கழகத்தின் ஒரு வருடத்தில் நடந்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி ஒரு ஸ்வீட் மெமரி என்கிற அடிப்படையில்
ஒன்று தொகுத்து வழங்குவதற்காக இப்பொழுது ஆரம்பிக்க உள்ளோம். அழகான முறையில் இந்த காணொளியை தொகுத்து வழங்கிய எமது அணியின் செயலாளர் எஸ் எம் சாஹி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அணியின் அடுத்த அம்சமாக நிகழ்வின் கருப்பொருளாக அமைந்த ஜேசி லோஞ்சிங் செருமனி ஆரம்பிக்கப்பட உள்ளது. நிகழ்வின் ஆரம்ப முகமாக அணியின் தலைவர் எம் எம் சஜான் அவர்கள் அணியின் உறுப்பினர்களுக்கு அணியின் சீருடையினை வழங்கி வைப்பார்கள். நிகழ்வின்
ஜேசி லாஞ்சிங் செரிமனிக்குள் நாம் உள்வந்துள்ளோம். முதலாவதாக தலைவரினால் வழங்கப்படவுள்ள ஜேஸ் சஹி எம்எம் சஹி அவர்களுக்கு முதலாவது ஜேசினை வழங்கி வைக்க உள்ளோம். நன்றி சாய். அடுத்ததாக அணியின் உறுப்பினர் ரிவாஸ் அவர்களை ஜேசியை வாங்குவதற்காக அழைக்கின்றோம். நன்றி ரிவாஸ். அடுத்ததாக அணியின் உறுப்பினர் ஃபர்சான் அவர்களை ஜேசியை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றோம். ஜேசியினை வழங்கி வைத்த தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அணியின் ஜேசியினை அடுத்ததாக அறிமுகம் செய்வதற்கு அணியின் செயலாளர் எஸ் எம் சஹி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசியினை பெற்றுக்கொள்வதற்காக அழைப்பது எஸ்எல்எம் ரிஜுவான். நன்றி ரிஜுவான். அடுத்ததாக எமது கழகத்தின் உறுப்பினர் முஃப்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முஃப்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எமது கழகத்தின் உறுப்பினர் அணியின் தலைவரும் ஆன சஜான் நானா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசியை வழங்கி கௌரவித்த அணியின் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக எமது கல்முனை கிரிக்கெட் கிளப் கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் ஆலோசகரான யுஎல்எம் ஜமாயில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஜேசியினை பெற்றுக்கொள்வதற்காக அழைப்பது எமது கழகத்தின் உறுப்பினர் சௌஹான் அவர்களை. அடுத்ததாக கழகத்தின் ஆடையை பெற்றுக்கொள்வதற்காக கழக உறுப்பினர் ரிஃப்காஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக கழகத்தின் ஆடையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது அணியின் செயலாளர் எஸ் எம் சஹி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
சகி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜேசினை பெற்றுக்கொள்வதற்காக அணியின் பொருளாளராகிய நான் மிஹராஜ் டிவியின் ஆலோசகர் ஸ்தாபருமான யுஎல்எம் ஜமாயில் அவர்களிடம் ஜேசினை வழங்கி வைத்த எமது அணியின் ஆலோசகரும் மிஹராஜ் டிவியின் ஸ்தாபகருமான யுஎல்எம் ஜமாயில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நிகழ்வின் அடுத்த கட்டமாக நாம் செல்வது இறுதி நிகழ்வாக. அதற்கு முதல் எமது அணியின் ஆலோசகர் அவர்களுக்கு ஜேசியினை வழங்குவதற்காக எமது அணியின் ஆலோசகரும் மிஹராஜ் டிவியின் ஸ்தாபகருமான யுஎல்எம் ஜமாயில் அவர்களுக்கு ஜேசியினை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது தலைவர் அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார். ஜமாயில் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசினை வழங்கி கௌரவித்த தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த குறுகிய நேர நிகழ்வில் ஒரு அழகான முறையில் இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பதற்கு உதவி செய்த மிஹராஜ் டிவி ஸ்தாபர் அவர்கள் யுஎல்எம் ஜமாயில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக இன்னுமொரு கழக உறுப்பினர்களுக்கு ஜேசி வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு உள்ளது. இதனை நடத்தி செல்வதற்காக அணித்தலைவர் எம்எம் சஜான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசியினை பெற்றுக்கொள்வதற்காக அணியின் உறுப்பினர் அஜ்மீர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக இரண்டு பிரதான நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. ஒன்று, அணியின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி போட்டோ எடுக்கும் நிகழ்வு, போட்டோ ஷூட் ஒன்று நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இறுதி நிகழ்வாக நன்றி உரை எஸ்எல்எம் ரிஜுவான் அவர்களால் நிகழ்த்தப்படும். மன்னிக்கவும், போட்டோஷூட் நிகழ்விற்கு முதலாக நிகழ்விற்கு அனுசரணை வழங்கிய அனைவர்களையும் கௌரவிக்கும் முகமாக நன்றியுரையை நிகழ்த்துவதற்காக எஸ்எல்எம் ரிஜுவான் அவர்கள் அணியின் உறுப்பினர் எஸ்எல்எம் ரிஜுவான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வை ஒரு குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செய்து அதை சிறப்புற நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்து கொண்டவனாக, இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய மிஹராஜ் டிவி, அதேபோல் ஸ்போர்ட்ஸ் சென்டர் கல்முனை மற்றும் ட்ரோபி வெரியர் கட்டார்
பிடிகே ஸ்போர்ட்டிங் ஆகியவர்களுக்கும் இக்கணம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மிஹராஜ் டிவியை பொறுத்தவரையில் நாம் அனைவருக்கும் அறிந்த விடயம், இது பல சப்ஸ்கிரைபர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இதனூடாக பல மார்க்க சொற்பொழிவுகள் அதேபோல் மார்க்க விடயங்கள் அனைவருக்கும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல ஒரு விடயம் அது. அதேபோல் ஸ்போர்ட்ஸ் சென்டர் கல்முனை என்பது தற்போது ஸ்தாபிக்கப்பட்டு கல்முனையில் தடம் பதித்திருக்கின்ற ஒரு நிறுவனம். இந்நிறுவனத்தில் தற்சமயம் அனைவருக்கும் தேவையான விளையாட்டு உபகரணங்களை மிக குறைவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய நாளாந்து செயற்பாடுகளை விளையாட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனுடைய ஸ்தாபகராக எம்எம் சஜான் அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் ட்ரொபிவெரியர் என்பது எங்களது சக கழகமாக இருக்கின்றது. அதேபோல் பிடிகே ஸ்போர்ட்டிங்கும் எமது சக கழகமாக இருக்கின்றது. அத்தோடு இந்நிகழ்வில் எங்களுடைய கழக உறுப்பினர்கள் வேலைப்பழு காரணமாக சமூகம் அளிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்களுக்கும் இவ்விடத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எமது கழகத்தினுடைய ஸ்தாபகர் ரிஹான் அவர்கள் வேலைப்பழுவின் காரணமாக வர முடியாமல் போய்விட்டது. அனைவருடைய பெயர்களையும் சொல்வதற்கு தற்சமயம் அதேபோல் நௌஷாத் அவர்கள், அதேபோல் ஜெசான், மிராஸ் அதேபோல் இவ்வாறு கூறிக்கொண்டே போகலாம். அதாவது அணியினுடைய எண்ணிக்கை அதிகம். அதேபோல் சஹி இவ்வாறாக அநேகமான எங்களுடைய அங்கத்தவர்கள் உள்ளார்கள். அவர்களுடைய வேலைப்பழு காரணமாக அதேபோல் நாட்டுக்கு வெக்கேஷன் போன அதன் காரணமாக அவர்களால் இங்கு வர முடியாமல் போய்விட்டது. எனவே அவர்களுக்கும் இக்காலம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே எங்களுடைய நிகழ்வை கண்டுகளித்த உங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்வை முடிக்கும் தருணமாக அனைவருடைய ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்றி உரையை வழங்கிச் சென்ற எஸ்எல்எம் ரிஜ்வான் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, அடுத்ததாக நிகழ்வின் மிக பிரதான அம்சமாக அணித்தலைவர், செயலாளர், பொருளாளர் இனி அனைவரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோஷூட் நிகழ்வொன்று நடைபெற உள்ளது. இதனை அனைவரும் கண்டுகளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.